முப்பதாவது சென்னை மாவட்ட கராத்தே போட்டி டாக்டர் ஜெயலலிதா பேஸ்கெட்பால் இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது. இப்போட்டியை பொதுச் செயலாளர் கராத்தே டி ஞானவேல் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று நடத்தினார். கீழ்ப்பாக்கம் உதவி ஆணையாளர் பி ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 300 வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. சென்னை டிசி கரகாசிசி மிஸ்டர் வடிவேல் அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் ஒன் மேன் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாரு எனக்கு நல்லா தெரியுது. அவர் கூட வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த கராத்தே போட்டி 30வது சென்னை மாவட்ட கராத்தே போட்டியாக நடைபெறுகிறது. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் நடத்திக்கிட்டு வரோம். இதில் பார்ட்டிசிபேட் வந்து மாணவ மாணவிகள் பங்கேற்கிறதால அவங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணி போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் பார்த்திங்கன்னா கராத்தே சங்கத்திலிருந்து அடுத்த லெவலுக்கு போகிறது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ரெகனைஸோட அடுத்த காம்படிஷன் போகிறதுக்கு மாணவ மாணவிகளை தயார் பண்ணிக்கிட்டு வரோம். இந்த கராத்தே போட்டிங்கன்னா இதோட 30வது வருஷம் இது நாங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம். எங்களுக்கு உறுதியாக இருக்கிறது சென்சை ரத்னபாலா, தமிழ்நாடு கராத்தே சங்கத்தோட தலைவர், எங்கள் சென்னை மாவட்ட கராத்தே தலைவர் சென்சை தெய்வ சிகாமணி அவர்களுடன், சென்சை மனோகரன் அவர்களுடன் நாங்கள் இந்த போட்டியை சிறப்பாக நடத்திக்கிட்டு வரோம். மாணவ மாணவிகள் அவங்களோட ஆட்டிடியூட் டெவலப் ஆகுது. அதனால் வந்து கராத்தே இவங்க பண்ணுறதால நிறையா கராத்தே போட்டிகள் பங்கு பெறுவதால் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இப்படி பண்ணி போகிறதால இவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இவங்க வந்து காலேஜ் அட்மிஷன், ஜாப் இது மாதிரி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சென்னை மாவட்ட கராத்தே போட்டிகளில் பங்கெடுக்கிற மாணவர்களுக்கு வந்து அடுத்ததாக தமிழ்நாடு கராத்தே சங்கம் நடத்த போகிற செலெக்ஷன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த வருஷம் மார்ச் மாதம் புனேயில் நடக்க போகிற அகில இந்திய கராத்தே சம்மேளத்தால் நடத்தப்படுகிற அகில இந்திய கராத்தே போட்டிகளில் இவங்களுக்கு பங்கெடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்கும்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈவ் டியூசிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் வந்து எந்த கேர்ள்ஸும் வந்து கரெக்டாக கிளாஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண எல்லா கேர்ள்ஸும் ஈவ் டியூசிங்கில் வந்து தப்பிச்சுன்னு வராங்க. வேறு எதாலையும் தப்பிக்க முடியாது. எல்லா கேர்ள்ஸும் வெளியே போய் ஆகணும், ஃபைட் பண்ணி ஆகணும், எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால அவங்க ஈவ் டியூசிங் வந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் வந்து ஈவ் டியூசிங் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கேர்ள்ஸுக்கு வந்து எந்த வித பாதுகாப்பும் இந்த இங்கே இல்லை. அதனால் அந்த பாதுகாப்பு வர்றதுக்கு இந்த கரெக்டாக தான் இம்பார்ட்டன்ட். என் பேர் சுதா, என் பையன் பேர் ஆர்யா சதீஷ். அண்ட் அவன் வந்து 3.5 இயர்ஸ்லேருந்து கராத்தே பண்ணுறான். கராத்தே பண்ணுறதுனால அவனோட கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின் எல்லாமே ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது கராத்தே பண்ணுறதுனால. ஸ்டடீஸ், கான்சன்ட்ரேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. இன்றைக்கி இங்கே டிஸ்ட்ரிக்ட் கராத்தே சாம்பியன்ஷிப்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். பேர் பவித்ரா, என் பொண்ணு பேர் தேஷ்னா, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. ஆக்சுவலி அவங்க 1 இயராக தான் கராத்தே கற்றுக்குறாங்க, பட் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி கேர்ள்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டிஃபென்சிவ் இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ கேர்ள்ஸ்க்கு நடக்கிற நிறையா வெளியே சோஷியலில் நம்ம கேட்குற நிறைய விஷயங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக கேர்ள்ஸ் வந்து கற்றுக்கணும். இது ஆக்சுவலி டிஃபென்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் வர்றது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்போஷராக இருக்குது. நான் என் பேர் ஸ்ரீசரன், நான் 2G கிளாஸ். நான் கராத்தே கற்றுக்கிறதுக்கு, ஏன்னா எந்த திருடனும் என்னை அடிக்காமல் இருக்கிறதுக்கு. அது கூட 2 வருஷமாக நான் போடுறதால நான் எவ்வளோ நல்லா இருப்பேன். அதுக்காக தான் நான் கராத்தையே கற்றுக்கிறேன். வாரத்துக்கு 2 நாள். இந்த 2 நாளில் வந்து பசங்க கம்ப்ளீட்டாக உள்ள பில்டிங் வந்துடனே இமீடியட்டாக ரன்னிங்கெல்லாம் ஆரம்பிச்சுட்டு வார்ம்அப் பண்ணிவிட்டு, அண்ட் ஒரு 1 to 1.5 hours நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா சார் சொல்லி கொடுத்துட்டுருக்காரு. இப்போ வந்து இதுதான் எங்கள் பசங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் வந்திருக்காங்க. இது இந்த வருஷம் இந்த லாஸ்ட் இந்த 6 மந்த்ஸாகவே குழந்தைங்கள்லாம் நல்ல ப்ராக்டிஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் பார்த்தோன்னா ஒரு 6 o'clock எங்களுக்கு வந்து 6:30 to 6:30 to 7:30 இந்த ப்ராக்டிஸ் செஷன் நடக்கும். கராத்தேனாவே பசங்க எல்லாமே இமீடியட்டாக ட்ரெஸ், அவங்களோட அந்த ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்டு தே வில் கம் ஆஃப் முன்னாடியே. கராத்தே தவிர பாக்கி கிளாஸஸ் எல்லாமும் போயின்னு இருக்காங்க ஆஃப்டர் ஸ்கூல் கிளாஸஸ். பட் கராத்தே வந்து மெயினாக இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு டெஃபினட்டாக மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியமானது ஒன்று. ஸோ அதனால் அது அவங்களாம் விருப்பப்பட்டு சேர்ந்தது. என்னோடய பையன் வந்து 8th ஸ்டாண்டர்ட், ஐ மீன் 8 இயர்ஸ் ஓல்ட். அவனுக்கும் வந்து ஓகே நல்ல பண்ணணும், நல்ல இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. இப்போயும் வந்து லைக் நல்லா பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் பெருசு ஆக, பெரிய பசங்க ஆக ஆக அவங்களுக்கு வந்து இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட நல்ல ஒரு திறமையான முடிவெடுப்பாங்க அப்படின்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம். லாஸ்ட் 1 இயராக வெரி ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. அதில் வந்து நல்லா ரெகுலராக கற்றுத்தராங்க. சாட்டர்டே சண்டே கிளாஸஸ், இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வச்சு ரெகுலராக கற்றுக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணுறதுனால காம்படிஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இது ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. பேசிக்காக வந்து அவங்க தற்பாதுகாப்பு கலையும் கற்றுக்குறாங்க, பொண்ணுங்களாமும் நல்லா கற்றுக்குதுங்க. அதனால் வந்து தற்பாதுகாப்பும் பொண்ணுங்களுக்கு இயல்பாக இருக்கும். அதனால் வெரி வெரி குட் ஃபார் யூத்ஸ் பேசிக்கலி.